வணக்கம் நண்பர்களே, ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தமான சீரீஸை நம்மளோட மாய மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். சமீபத்தில் எல்லா தமிழ் செய்தி ஊடகங்கள்லேயும் தலைப்பு செய்தியை அலங்கரிச்சது பார்த்தீங்கன்னா, இது போல் சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டர்லேயே பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க மூணு பேர், அப்படி இப்படின்ற செய்தி தான். ஆனால் இப்போ விசாரித்து பார்த்தா இது ஆக்சுவலாக திருடப்பட்ட பணம் கிடையாது, ஒரு நபரை திருடப்பட்டதாக சொல்லியிருக்காரு, குற்றம் சாட்டின நபரை தான் திருடியே இருக்கார். இந்த ட்விஸ்ட்டு இப்போ அரங்கேறி இருக்கு, இது அம்பலமும் ஆகியிருக்கு. இதை பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம சென்னை திருவான்மையூரில் பறக்கும் ரயில் நிலையம் இருக்குல்ல, அதோடய தரைதளத்தில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. எப்போவுமே ஒரு 4:10, 4 மணி இந்த வாக்கிலலாம் அந்த கவுண்டரில் ஆளுங்க ஒர்க் பண்ண வந்துருவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. வழக்கம் போல் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, டிக்கெட் வாங்குறதுக்காக ஒரு 4:00 to 4:30 வரைக்கும் அந்த டிக்கெட் கவுண்டர் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணி யாருமே வரல. சந்தேகம் அடைஞ்சவங்க அந்த ரயில்வே போலீஸ் இருப்பாங்கள அந்த குறிப்பிட்ட ரயில்வே நிலையத்தில், அந்த போலீஸ்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எனக்கு அரை மணி நேரமாக நிற்கிறோம், யாருமே வரல, எப்போ தான் அங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த போலீஸை போய் செக் பண்ணி பார்த்தா அந்த டிக்கெட் கவுண்டரோட டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வெளியே பூட்டப்பட்டிருக்கு. என்னடா இது, இவங்க வரல அப்படின்னா கண்டிப்பாக இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் எதுவுமே இவங்க சொல்லலை. ஆனால் ஆள் வரல, கூட்டம் மூட்டம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஷாக் மேலே ஷாக்கு, போலீஸார் திடுக்கிட்டு நிற்கிறாங்க. டோர் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரில் யார் டிக்கெட்டை விநியோகம் பண்ணணுமோ, அந்த டிக்கெட் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த ஊழியர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உள்ளே இருக்கார், வாயில் துணியை போட்டு அப்படி நொந்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட கை கால்லாம் போலீஸார் அழுத்து விடுறாங்க, அந்த வாயில் அந்த துணியை எடுத்து விடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குறிப்பிட்ட நபரும் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அதிகாரிகளுக்கு ஒன்றும் புரியல. உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, விஷயம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே டிஐஜி இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட காதுகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட ஒட்டு மொத்த பெரிய தலைகளும் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. இதை தொடர்ந்து அந்த ஊழியர்கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது போலன்னா அந்த சதர்ன் ரயில்வேயில் ஒரு 4 வருஷமாக டிக்கெட் கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் டிக்காராம் மீனா, நான் ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்டவன், இங்கே ஊரப்பாக்கம் பகுதியில் தான் தங்கியிருக்கேன். இந்த 4:10 மொதல் ரயில் அப்படின்றதால அதிகாலை 3:50 நான் வந்துடுவேன், குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன், என்னோடய வேலையை ஆரம்பிச்சிருவேன். இது மாதிரி வழக்கம் போல் நான் என்னோட கவுண்டருக்கு வந்தேன், பின்பக்கமாக எப்போவுமே நுழைவேன், அதே போல் பின்பக்கம் வாயில் திறந்து நுழைய முற்பட்டேன். நான் கொஞ்சமாக எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் 3 என்னை பிடிச்சி தள்ள ஆரம்பித்தாங்க, கவுண்டருக்குள்ளே தள்ள ஆரம்பித்தாங்க. அந்த 3 முகமுடி போட்டிருந்தாங்க, அதில் ஒருத்தன் கையில் துப்பாக்கி வச்சுருந்தான். நான் கத்த முயற்சி பண்ணேன், ஆனால் கத்தனா என்னை சுற்று அப்படின்னு அவன் சொல்லி பயமுறுத்தினா, நான் அதனால் கத்தலை. இதுக்கப்புறம் அந்த 3 சேர்ந்து என்னோடய கை கால்களை கட்டி போட்டாங்க, நான் கத்தக்கூடாது அவங்க போனதுக்கப்புறம்னு சொல்லிட்டு துணியை வாயில் அடைச்சிட்டு போயிட்டாங்க. போனவங்க சும்மா போல, டிக்கெட் விட்டுற பணம் இருக்குல்ல, 1,32,000 ரூபாய், அதை அப்படியே அவங்க சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க கொள்ளையில் ஈடுபடுறதுக்கு என்ன கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க, அது இதுன்னு சொல்லியிருக்காரு. போலீஸார் ஒரே குழப்பம், என்னடா இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்களா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, இந்த கதவு எந்த பக்கம் பூட்டப்பட்டிருந்துச்சு, இதை வச்சு கொஞ்சம் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டரோட வெளிப்பக்கத்தில் தான் கதவு பூட்டப்பட்டிருக்கு. போலீஸாரும் சரி ஓகே, இவர் சொல்கிறது மேபி உண்மையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. 4 கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு 4 வரைக்கும் அமைச்சிட்டாங்க. புரியுதா, விசாரணை இவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஏன்னா சாதாரண இடத்துல கை வைக்கலை, இவ்வளோ பெரிய இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே வேலையை காமிச்சிருக்காங்கன்னா சும்மா வைப்பாங்க. சரி, போலீஸாரும் டிக்கராம் சொன்ன விஷயங்களை நம்பி விசாரணையை அப்படியே துரிதமாக கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷனில் குறிப்பிட்ட பகுதியில் சிசிடிவி கேமரா இருந்தாலே விஷயம் முடிஞ்சிட்ருக்கோம் ஈஸியாக, உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கோம். ஆனால் போலீஸாரோட துரதிருஷ்டம் அந்த இடத்துல பர்டிகுலர் ஸ்பாட்டில் சிசிடிவி கேமரா இல்லை. சரி, ஒரு ஆப்ஷன் இல்லை, நம்ம உட்காந்துருவேனான்னு சொல்லிட்டு இந்த மோப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வரவழைச்சி அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க விசாரணை படலத்தை தீவிரமாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. துப்பு தொலங்குதான்னு பார்த்தாங்க, தொடங்குற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் போலீஸாருக்கே தெரிஞ்சிடுச்சு, சிசிடிவி காட்சி பதிவு எதனா இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் நம்ம கரெக்டாக யார் அந்த நபர்கள்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் இல்லாத சிசிடிவி கேமரா நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனை சார்ந்திருக்க பகுதிகளில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. போலீஸாரோட நல்ல நேரம் கிடச்சிருக்குங்க சிசிடிவி காட்சிகள். அதில் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு நள்ளிரவு நேரத்தில்
இந்த டிக்காராமும் அவரோட மனைவியும் இந்த குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காட்சி பதிவில் தெளிவாக இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு போலீஸார் சந்தேகத்தோட உச்சகடத்துக்கு போயிட்டாங்க. சரி, இது விட்டால் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு டிக்காராமையும் அவரோட மனைவியும் கூப்பிட்றாங்க. அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்ததாக சொன்னீங்க, ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் வந்த நேரம் முன்ன பின்ன காட்டுது, எதுக்காக வந்தீங்க அது இதுன்னு கேட்குறப்ப அப்போ டிக்காராம் ஒத்துக்கிட்டாருங்க, கொள்ளை நாடகம் ஒன்றுத்தை அவரே அரங்கேற்றியிருக்காரு. அதாவது யார்கிட்ட இருந்து திருடப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சோ அந்த நபர் தான் கடைசியில் திருடன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. போலீஸார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்கலை, அவங்கள கைது பண்ணிட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாக்குமூலத்தை பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாக்குமூலத்தில் டிக்காராம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனை சுற்றி இருக்க சிசிடிவி கேமராக்களை இவங்க மறந்துட்டுருக்காங்க. இதுதான் இந்த ஒரு கேஸில் மிகப்பெரிய சொதப்பலாக டிக்காராமுக்கு அமைஞ்சிருக்கு. சம்பவம் இடம்பெற்ற அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ரயில்வே பாதுகாப்பு பணியில் போலீஸார் ஈடுபடுவாங்களே அவங்களில் ஒருத்தருக்கு டிக்காராம் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, கொஞ்சம் லேட்டாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, சேஃப்டி தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அவருக்கு உத்வேகம் கொடுத்துருக்காரு. அந்த ஆஃபீஸரும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தான் டிக்காராம் அந்த குறிப்பிட்ட ரயில்வே நிலையத்துக்கு வந்திருக்காருங்க. அதான் டியூட்டிக்கு இவர் வர டைம் பார்த்தீங்கன்னா 3:30 வாக்கலை அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே அவர் வந்தது நள்ளிரவு நேரத்தில். இவர் வந்துட்டுருக்காரு. இவர் ஸ்டேஷனுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவரோட மனைவியும் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டுருக்காங்க. இவரோட மனைவி பேர் சரஸ்வதி. அவங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஆட்டோவில் ஏறி கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்டயே இவங்க வந்துடுறாங்க. சரஸ்வதி அந்த கவுண்டரை ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 2. இதுக்கு பிற்பாடு அந்த டிக்கெட் விற்ற பணம் இருக்குது பார்த்தீங்கன்னா 1,32,000 ரூபாய். இதை அப்படியே பல்காக எடுத்து இவரோட மனைவிக்கிட்ட கொடுத்துட்றாரு. யார் டிக்காராம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னை இந்த இடத்துல கட்டி போடு, என் வாயில் இந்த அளவு துணியை வச்சு அடையின்னு அவரோட மனைவிக்கிட்ட சொல்லியிருக்காரு. கணவர் சொன்னதை தட்டாத அந்த மனைவி அவர் அதே போல் கட்டி போட்டு வாயில் துணியை நொந்தி வச்சுட்டு வெளிப்பக்கமாக கதவை பூட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்க. எந்த ஒரு ஊழியர் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அந்த ஊழியர் குடும்பத்தோடு திருடி இருக்கார். இதுதான் இப்போ அம்பலமாகியிருக்கு. இந்த கொள்ளை நாடகம் அம்பலமாகியிருக்கு. இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்ட 1,32,000 ரூபாய் பணத்தை போலீஸார் பத்திரமா ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கேஸை போலீஸார் அவ்வளோ ஈஸியாக விடுறதா இல்லை. இந்த ரெண்டு பேர்கிட்டையும் தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை எப்போ போலீஸார் கேட்டிருக்காங்களாம், எதுக்காக இது போல கொள்ளை நாடகத்தை நீங்க அரங்கேற்றுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிக்காராம் சொன்னதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க. இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை விளையாடி 500,000 ரூபாய் பணத்தை இவர் இழந்திருக்காராம். அதில் இழந்த பணத்தினால கடன் பிரச்சனைக்கும் இவர் ஆட்பட்டதாக சொல்லப்படுது. இதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அங்கேயே கை வச்சிருக்காராம். வேலியே பயிரை மேய்ந்தால் எப்படி, இந்த பொன்மொழி இருக்குல்லங்க, அது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். டிக்கெட்டை கொடுத்து காசு எடுத்து வச்சு அதை பத்திரமாக சேமித்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அந்த ஒரு ஊழியர் இங்கே களவு பண்ணியிருக்காரு. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இல்லை, மொதல் விஷயம், ஒரு தப்பை நீங்கள் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட பாதிப்பை ஏற்படுத்துறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாததாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ண பாவத்துக்கு சுற்றி இருக்கும் பாவம் என்ன பண்ணுவாங்க. இங்கே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரெண்டு பேரையும் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்களே, ஒரு பகன் டிக்காராமையோட மனைவி சரஸ்வதியவும், இவங்க ரெண்டு பேருக்கும் 3 குழந்தைங்க இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் எப்போ வெளியே வருவாங்க, சுற்றி இருக்கிற மக்கள் அந்த குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களையும் வர வரைக்கும் யார் பார்த்துப்பா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுக்கவும் பல பேரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற செய்தியை கேட்குறோம்ல. இதில் பெரும்பாலான ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தேடி போனீங்கன்னா, ஆன்லைனில் இந்த கேம் விளையாடணும், ஆன்லைனில் அந்த கேம் விளையாண்டோம், இவ்வளோ பணத்தை விட்டுட்டேன், கடன் மேலே கடன் வாங்கி பணத்தை எடுக்கலாம்னு முற்பட்டேன், ஆனால் கடன் அதிகமாச்சு, என்னால் போட்ட பணத்தை எடுக்கவே முடியல, ஒரு கடத்தில் என்ன பண்ணுறது தெரியல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே, வங்கி ஊழியர் வரைக்கும் தற்கொலை பண்ணிட்டு இருந்தாலே, அவ்வளோ கொடுமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டிக்காராமோ தான் எதுக்காக கொள்ளையடித்தேன் அப்படின்றதுக்கான வாக்குமூலத்தில் இதை தான் சொல்லியிருக்காரு. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை விட்டுட்டேன், அதுக்காக நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லிட்டு. இதுமாதிரி ஆன்லைன் சார்ந்து காசை போட்டு விளையாடுற விளையாட்டுகள் இருக்குல்ல, அதை தயவு செஞ்சு யாரும் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் 100 ரூபாய் போட்டுட்டு 1,000 ரூபாய் ஜெயிச்சிருப்பீங்க, அந்த நம்பிக்கையில் 1,00,000 ரூபா போட்டு அது போனதுக்கப்புறம் இன்னும் 2,00,000 ரூபா கடன் வாங்கி அதுவும் போனதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கடனாளியாக மாறி கழுத்தை இறுக்கி கடன் நிற்கிறப்போ என்ன செய்ய தெரியாமல் கழுத்தில் கயிறை போட்டு போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் ஒரு செகண்டில் அந்த முடிவு பண்ணிடுவீங்க தற்கொலையை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உங்களை சார்ந்து இருக்கவங்க ஒவ்வொரு நொடியும் நரக மாதிரி கடந்துக்கிட்டு இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் உங்களை நினச்சி நினச்சே கடந்துக்கிட்டு இருக்கணும். அந்த வழியை தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துடாதீங்க.
அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.